அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்தியா அமெரிக்க நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற டூ பிளஸ் டூ மாநாடு நேற்று நடைபெற்றது அதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்து தலைவர்கள் பேசினா் குறிப்பாக உக்ரைனில் நிலவும் போர் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு மனிதாபிமான ரீதியில் இந்தியா மேற்கொண்ட நல்லெண்ண உதவிகளை பிரதமர் பட்டியலிட்டார் உக்ரைனின் பூச்சா நகரில் குடிமக்கள் கொல்லப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்ததையும் இந்த போர் பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கருத்தையும் பிரதமர் அப்போது எடுத்துரைத்தார் இதற்காக இரு நாடுகளும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிபர்களுடன் தாம் பேசியதாகவும் இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் அமைதி ஏற்பட வேண்டும் என்று தாம் கூறியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதன் மூலம் சர்வதேச அளவில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர ஆண்டை இந்தியா கொண்டாடும் நிலையில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு முக்கிய பங்கு வகிக்கும் என்று நரேந்திர மோடி கூறினார் सबसे बड़े और पुराने लोकतंत्रों के रूप में हम नेचुरल पार्टनर्स हैं और पिछले कुछ वर्षों में हमारे संबंधों में जो प्रगति हुई है जो नया मोमेंटम बना है आज से एक दशक पहले भी शायद ऐसी कल्पना करना मुश्किल था இதனைத் தொடர்ந்து கொரோனா காலகட்டத்தில் பொருளாதார மருத்துவ ரீதியில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட்டு சவால்களை எதிர்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து நட்புறவை வலுப்படுத்த வேண்டும் என்று ஜோ பைடன் கூறினார் உக்ரைன் மக்களுக்கு மனிதாபிமான ரீதியில் உதவிய இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஜோ பைடன் பாராட்டு தெரிவித்தார்